சும்மா மீறி பேலன்ஸ் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இந்த படம் பார்த்தா கெட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என் பக்கத்தில் பொண்ணு உட்காந்து பார்த்து ஜிஜி, அந்த பொண்ணு என்ன விட ஓவரா கத்துது. பாவம் ஃப்ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்தான், வேஸ்ட் ஆயிடுச்சு. பொண்ணுங்களுக்கும் வி ஹாவ் டு ஹேவ் அவர் என்டர்டெயின்மெண்ட், லைக் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா? ஆ நல்லா இருக்கு. இல்லை பிட்டே இல்லத்தில் மஜானா மஜாத்தில் வேற சுமாராக இருக்கு, மஜாவா இருக்கு. சாமியாக இருந்தால இந்த மாதிரி அடுத்தடுத்த படம் எடுத்துனே இருக்கணும், நாங்கள் பார்த்துனே இருக்கணும் சரிங்களா? நல்ல படமாக கொடுத்துருங்க ஓவியாவை. ஓவியா கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் சரிங்களா? படம் அது தெய்வம், கடைசியில் எஸ்டிஆர் தான் வெயிட்டு, அவர் தான். அதெல்லாம் எப்படி இருக்கா நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கணும், அது எப்படி இருக்குது? வேற லெவல். மொத்தத்தில் இதுதான் படம். என் பக்கத்தில் பொண்ணு உட்காந்து பார்த்து ஜிஜி, அந்த பொண்ணு என்னை விட ஓவராக கத்துது எல்லா சீனுக்கும், அதுதான் என்னை விட ஓவர் எக்ஸ்பெக்டேஷனு. ஐயோ நான் பார்க்குறத விட அந்த பொண்ணு தான் பார்க்கணும். வரும் பாருங்க கேளுங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஓவியா நல்லா நடிச்சிருக்காங்க, ஓவியா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் பண்ணியிருக்காங்க, தலைவர் சிம்பு வந்தார் நல்லா இருந்துச்சு. ரொம்ப படம் ஓரளவு பரவாயில்ல, சுமார் தான், எந்த மெசேஜ்லாம் கொண்டு வரல. சும்மா மீறி பேலன்ஸ் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இந்த படம் பார்த்தா கெட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த மெசேஜஸ் இதெல்லாம் எதுவும் இல்லை, இந்த ஓவியா போடுற சீன் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. படம் ஃபுல்லாகவே எந்த பொண்ணும் பண்ண மாட்டாங்க இது மாதிரிலாம், அவங்களே ஒரு கற்பனை வச்சு படத்தை எடுத்துருக்கிறானுங்க. படம் நல்லா இல்லை, நீங்களும் பார்த்துருப்பீங்களே, நல்லா இல்லை படம் அவ்வளோவா. எஸ்டிஆர் மட்டும் என்ன ஒழுங்காக வர்றாரு, அவரும் அதே மாதிரி ஏதோ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் மாதிரி கொண்டு வர்றாரு, அதெல்லாம் தமிழ் கல்ச்சருக்கெலாம் செட் ஆகாது. சீன் போடுறானுங்க படம் ஃபுல்லாகவே, அவ்வளோதான். ஃபேமிலி மூவி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பார்ப்போம், அவள் தான், வேற எதுவும் இல்லை. ஓவியா என்ன சொல்கிறாங்க, போய் மூவியை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லாயிருக்கு ப்ரோ, அது கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இப்போதைக்கு கரெக்டாக தான் இருக்குது, பிரச்சனை. பாவம் ஃப்ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்தான், வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவங்கவுங்க விருப்பம் பொறுத்து இருக்குது, நல்லா தான் இருந்தது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கக்கூடாதான் சொன்னாங்க, பார்க்கலாம், அவங்களுக்கே தான் தானே எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தினாக்கா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க, இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி ட்ரெண்டாக எல்லாம் மாறி போகிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஏன் இப்படி போய் சொல்கிறான்னு எனக்கே தெரில பிரதர், படம் சரியான மொக்க வேலையே ஆகாது பிரதர். நான் எந்திரிச்சு வெளியே வந்துடலாமெல்லாம் தோணுச்சு, சரி ஏதோ அப்படி டைம் பாஸ் ஆகணும்னு வந்துட்டேன், சரி குட்டை காசு வேஸ்ட் ஆக போகக்கூடாது, உட்காந்துட்டு ஏசி காற்று வாங்கிட்டு, வெளியே வெயில் அடிக்குதுல்ல, அதனால் உள்ளே உட்காந்து காற்று வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ கூட தான் சிரிச்சுட்டு தான் இருந்தான், கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தான், இப்போ ஓவராக சீனாக போகிறான், நல்லா தான் இருந்தது ப்ரோ படம். அதான் நீ போய் பார்த்தல உங்களுக்கே தெரியும், ரொம்ப கேர்ள்ஸ் ஃப்ரீடமாக இருக்கிறது ஓகே பார்க்கலாம், ரொம்ப அந்த தண்ணி அடிக்கிறது கஞ்சா அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், மற்றபடி ஓகே. சூப்பராக இருக்கும் வேறு லெவல், ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் லெவல் கேர்ள்ஸ் எப்படி போவாங்கன்றது சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேர்ள்ஸ். சிம்புவோட மியூசிக் வேறு லெவல், சிம்போட மியூசிக்காகவே பார்க்கலாம் படம், ஓகே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ யூத்லாம் பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி டென்டெல்லாம் கிடையாது ப்ரோ, அது சும்மா நார்மல் யூத்துக்காக அதெல்லாம் பார்க்கலாம், கல்ச்சர் கெடுக்கிற மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக, அதெல்லாம் சும்மா பாய்ஸ் கேர்ள்ஸ் என்ஜாய் பண்ண மாதிரி சும்மா படம் மாதிரி பார்த்தா ஓகே. வேற லெவல், அங்கே அங்கேயும் கொடுங்க மெசேஜ், ஃபுல் கேர்ள்ஸ் வேற லெவல். பத்தி நான் பெஸ்ட்டு லைக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எதுவுமே வராது, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் கெத்து ஆகும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் கெத்துனா செம்மையா இருக்காங்க எல்லாரும், வேற லெவல்ல இருக்காங்க. கேர்ள்ஸ் மீட் அப் பண்ணா இந்த மாதிரி பேசுவோம், லைக் ஈவன் வி கேன் ஸ்பீக், வி ஆர் லைக் ஓபன் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி, நாட் ஒன்லி பாய்ஸ், ஒன்லி கேர்ள்ஸ் கேன் பி அவர் ஃப்ரெண்ட். அண்ட் தி பெஸ்ட் மெசேஜ் வந்து கேர்ள்ஸ் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சாதான் பாய்ஸ் நிறுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதுவும் செம்ம மெசேஜ், பாய்ஸ் ஆல் ஹேவ் தி ஃபன், ஈவன் கேர்ள்ஸ் கேன். அவர் எல்லா படத்துல என்ஜாய் பண்றாரு, இல்ல சொல்லவே வேணாம், செம்மையா என்ஜாய் பண்ணிருக்காரு அவர், என்ஜாய் பண்ணிருக்காரு.